புதுக்கோட்டையில் ரவுடி துரைசாமி போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து அவரது உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சியைச் சேர்ந்த பிரபல ரவுடி துரைசாமி நேற்று புதுக்கோட்டை திருவரங்குளம் காட்டுப்பகுதியில் காவல்துறையால் என்கவுண்டர் செய்யப்பட்டார். அவருடைய உடல் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வுக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ரவுடி துரைசாமியோடு வந்த பிரதீப்குமார் என்பவரை காணவில்லை என்றும் அவரை காவல்துறையினர் தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று உறவினர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து என்கவுண்டருக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையிலும் மாயமான பிரதீப்குமாரை ஒப்படைக்க வேண்டும் என வலியுறுத்தியும் இருவரின் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் 200+ மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். மறியலில் ஈடுபட்டவர்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதால் தற்காலிகமாக சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டுள்ளது.